வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தனுஷ் அவர்கள் கடைசியாக நடித்த படம் மாறன். இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப ஒரு பூரான ஒரு இமேஜை வந்து கொடுத்தது. எல்லாருக்குமே வந்து இந்த படம் பிடிக்கவே இல்லை. தனுஷ் ரசிகர்களே வந்து இந்த படத்தை ரொம்ப வெறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப ஒரு பூரான ஒரு ஸ்டோரி, பூரான ஒரு டைரக்ஷன். இந்த படத்தினுடைய கதை வந்து ரொம்ப பயசான ஒரு கதை, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தரக்குறையாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. விமர்சன ரீதியாகவும் பெரிதும் பாதிக்கப்பட்ட இந்த படம் தனுஷ் அவர்களுக்கும் பெரிய விமர்சனங்களை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்தெல்லாம் எப்படி தனுஷ் அவர்கள் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் ரொம்ப மோசமான ஒரு படமாக மாற அமைஞ்சது. குறிப்பிட்டு சொன்னேன்னா, கர்ணன் படத்துக்கு அடுத்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து பெறக்கூடிய அளவுக்கு எந்த படமும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களிடையே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது. ஸோ 2-3 படங்களில் வந்து தனுஷ் அவர்கள் நடிச்சிட்ருக்காரு, ஆனால் எந்த படம் முதல்ல வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் சன் பிக்சர் அவங்க வந்து ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. பொறுத்திருந்தது போதும், இனிமேல் வந்து பொறுக்க முடியாது. திருச்சிற்றம்பலம் இந்த படத்தினுடைய அப்டேட்டை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்தினுடைய ஹீரோயின்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு சின்ன டீசர் போல் மியூசிக், இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளாக. அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் பைக்கில் உட்காந்துட்டு இருந்து பைக்கிலே உட்காந்து தூங்கிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட க்ளோஸாக போகும்போது அவர் வந்து முயற்சி பார்க்குற போல் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் காட்டியிருந்தாங்க. அதே போல் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய மற்ற நடிகர்களுடைய ஃபஸ்ட் லுக் போல் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க டீசர் போல் மினி டீசராக வந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் நேற்று இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த படம் August 18th அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இது சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு. தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்ப கொண்டாட்டமாயிட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் August 18th, ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்த படத்தினுடைய டீசர், ட்ரெய்லர், அதுக்கப்புறம் சாங்ஸ், இந்த படத்தினுடைய மற்ற விஷயங்கள்லாம் தெரிய வரப்போகுது. ஒவ்வொன்றும் வந்து சீரிய முறையில், அதாவது கொஞ்ச நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு டைம், 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே வந்து ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்தை வந்து டைரெக்ஷன் பண்ண போகிறது டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறவர் வந்து நம்ம மித்ரன் ஆர் ஜவஹர். ஸோ இவர் யாருன்னு சொல்லிட்டு தெரியும். தனுஷ் அவர்களுடைய வளரும்போது ஒரு மிக முக்கிய 3 படங்களை வந்து கொடுத்தவர். அதுவும் அந்த யாரடி நீ மோகினி, இந்த படம் தான் வந்து முதல் படம். ஸோ இது வந்து எல்லாராலையும் மறக்க முடியாது. ஸோ அன்றைக்கி வந்து டேஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. 175 நாள் ஓடின ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். ஸோ இன்றைக்கி பார்த்தாலும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். தனுஷ் அவர்கள் சாப்பிட்ட அந்த ஆக்டிங் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். இந்த படத்தினுடைய காமெடி எல்லாமே வந்து ரொம்பவே பிடிக்கும். சாங்ஸ்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருப்பார். வேறு லெவலான ஒரு சாங்ஸ் இன்றைக்கி கேட்டாலுமே வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு சாங்ஸாக அந்த படம் இருக்கும். அதுலேயும் அந்த வெண்மையகம் அந்த சாங்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் குட்டின்னு ஒரு படம் வந்து கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் வந்து உத்தம் புத்திரன். ஸோ 3 படங்களை வந்து தனுஷ் அவர்களுக்கு கொடுத்த இந்த டைரக்டர் வந்து வேறு எந்த படங்களும் பண்ணலை. அதுக்கப்புறம் தனுஷுக்கிட்டே கதை சொல்லிட்டு இருக்கிறதா தகவல்லாம் வெளியாகிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் ஆகி இவங்க கூட்டணியில் உருவான படம் தான் அந்த திருச்சிற்றம்பலம். இந்த திருச்சிற்றம்பலத்துக்கு மீண்டும் ஒரு இன்னொரு ப்ளஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத் அவர்கள். ஸோ வேலையில்லா பட்டதாரி அந்த படத்துக்கு அடுத்து தான் மீண்டும் இவங்க இணைஞ்ச ஒரு படம் தான் இந்த திருச்சிற்றம்பலம். ஸோ கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அந்த வகையில் இவங்க இணைஞ்ச அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருந்துகிட்ருக்கு. பாட்டெலாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இப்போயே வர அந்த டீசருக்கு உண்டான மியூசிக்லாம் வந்து இப்போயே கூஸ்பம் மூமெண்ட்டை வந்து ஏற்படுத்த தவறல. ஸோ அந்தளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகிருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய அடுத்தடுத்த ஃபஸ்ட்டு சிங்கிள், அதுக்கப்புறம் டீசர், ட்ரெய்லர், இதெல்லாம் வரும்போது தான் மீதி என்ன இருக்க போகுது இந்த படத்தில் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். மீண்டும் திருச்சிற்றம்பலத்தினுடைய வேறு அப்டேட்லாம் வந்தால் உடனே நான் அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா இந்த டிவி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.